பவுடர் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? இதுவும் நம்ம நாட்டு பொருள் கிடையாது, வெளிநாட்டு பொருள். அந்த பக்கம் நீங்கள் அடுத்தது பேக்கடு ஃபுட்ஸ், பேக்கெட்டில் அடைச்சி நீங்கள் என்ன உணவெல்லாம் வாங்குறீங்களோ அது அத்தனையுமே இங்கே உற்பத்தி ஆகிற பொருள் கிடையாது. அப்படிங்க, அந்த பக்கம் நில்லுங்க, நீங்கள் அந்த பக்கம் போய் நில்லுங்க, தனியாக நில்லுங்க. இப்போ எல்லா ஒரு 12 பொருள் இங்கே கவனிங்க, தயவு செஞ்சு. நான் முன்னாடியே சொன்னேன், 1500 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் பேசுனீங்கன்னா 1500 பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். தயவு செஞ்சு யாரும் யார்கிட்டையும் பேசாதீங்க, இங்கே கவனிங்க. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே தீந்துருச்சு. நம்ம டிவியில் விளம்பரம் பார்க்குற கார்ப்பரேட் பொருட்கள் எல்லாமே நம்ம சமூகம் வாங்கிட்டாங்க. இந்த 12 பேர் தான் நம்ம சமூகம், சரிங்களா, நம்ம சமுதாயம். இப்போ கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு செகண்ட், என்ன தெரியுது? அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள், இங்கே என்ன தெரியுது? எந்த பக்கம் கூட்டம் அதிகமாக இருக்கு, அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது? நாம. ஆனால் நம்ம பேசுகிறதெல்லாம் என்ன பேசிகிட்ருக்குறோம்? இயற்கை இயற்கைன்னு பயங்கரமாக பேசிகிட்ருக்குறோம். செய்கிற வேலை நம்ம அத்தனையும் பார்த்தீங்கன்னா தலைகீழான வேலையாக இருக்குது. கார்ப்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம், சரிங்களா? இந்த பக்கம் நம்ம நாடு பாருங்க, அம்மன் தனியாக ஒத்தையாக நின்றுருக்கு, பாவமாக. அத்தனை கூட்டமும் இங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பொருள் வாங்கினது மூலியமாக கார்ப்பரேட்டுக்கு நீங்கள் என்ன கொண்டு போய் சேர்த்தீங்க, என்ன கொடுத்துருக்கீங்க, என்ன கொடுத்து பொருள் வாங்கினீங்க? சும்மா கொடுத்துருவானா? பணம் கொடுத்துருக்கீங்க, செல்வம், சரிங்களா? இப்போ இதெல்லாம் பொருள் வாங்கி பயன்படுத்திட்டாங்க. இதனால் இவங்க என்ன நம்ம நாட்டுக்கு என்ன மிச்சம் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். நம்மகிட்ட பொருள் வாங்கி செல்வத்தை அங்கே கூட தள்ளிட்டு வந்துட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போது என்ன கொண்டு வராங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு பல்பொடி பேஸ்ட்டு வாங்கினீங்களா? அவங்க வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, பேஸ்ட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம ஷார்ட்டாக இங்கே வச்சுருங்கம்மா, இங்கே வச்சுட்டு வாங்க. அக்குப்பஞ்சிறு மருத்துவங்கிறதுனால ஷார்ட்டாக இதில்னால என்ன பிரச்சனைங்கிறது நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுறேன், சரிங்களா? பற்பசை, நம்ம பேஸ்டில் இருக்கிற ஃப்ளூரைடை வந்து சுரப்பு உறுப்பு இருக்கு இல்லைங்க, சுரப்பு உறுப்பு, அதோட தலைமுறை உறுப்பு எது? தலைமை சுரப்பு உறுப்பு பிட்யூட்ரி கிளாண்ட். இதில் இருக்கிற ஃப்ளூரைடு வந்து இந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடும். வீட்டில் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மீதி எல்லாமே என்ன ஆகும்? ஃபேன், டிவி ஃபேன் எல்லாமே என்ன ஆகும்? ஆஃப் ஆயிடும். பிட்யூட்ரி கிளாண்ட் இதில் இந்த பிளேஸில் இருக்கிற ஃப்ளூரைடு வந்து பிட்யூட்ரி ஆஃப் பண்ணும், தைராய்டு ஆஃப் ஆகும், தைமஸ் ஆஃப் ஆகும், உங்கள் கணையாமல் ஆஃப் ஆகும், அதுக்கீழே இருக்க ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடும் டோட்டலாக. காலையில் எந்திரிச்சவனா சுவிட்சு போட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம். பேஸ்ட்டில் அதில் இருக்கிற ஃப்ளூரைட் கண்டென்ட்டு பாருங்கள், நீங்கள் என்ன பேஸ்ட் வாங்கினாலும் ஃப்ளூரைட் கண்டென்ட் அதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். உங்கள் பிட்யூட்ரி கிளாண்டை செயல்திறனாக குறைக்கும் அது, சரிங்களா? இவங்க எங்கே போகிறாங்க? ஹார்மோன் ப்ராப்ளம் வந்துடுது, ஹார்மோன் பார்க்குற டாக்டர்கிட்ட போகிறாங்க. இங்கே ஒரு விஷயம், யாரெல்லாம் பேஸ்டில் பல் வளர்க்குறீங்களோ கண்டிப்பாக பல் சொத்தையாயிரும். பல் சொத்தையாருக்கு தொடர்ந்து பல் பேஸ்டில் வளர்க்கிட்டீங்கன்னா பல் சொத்தையாயிரும். இனிப்பு சாப்பிட்டாலாம் பல்லு சொத்தையாகாது, பேஸ்டில் விளக்குறவங்களுக்கு தான் சொத்தையாகும். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எல்லாம் தப்பு தப்பாக சொல்லி வளர்த்துட்டோம். இனிப்பு சாப்பிட்டா சொத்தையாகும், இனிப்பு சாப்பிட்டா சொத்தையாகிறனா நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே பல் சொத்த பல்லோட பொக்கவையாதோட தான் இருந்திருக்கணும். ஆனால் அவங்க எவ்வளோ இனிப்பு சாப்பிட்டாங்க, சரிங்களா? இனிப்பு சாப்பிட்டா பல்லு சொத்தையாகுது, பேஸ்டில் விளக்குனா தான் சொத்தையாகும், சத்து பற்றாக்குறையாக இருந்தால் சொத்தையாகும். வேறு இன்னொரு ஹார்மோன் டாக்டர்கிட்ட போகிறாங்க, வேறு பல்லு டாக்டர்கிட்ட போகிறாங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம், சில மருந்து மாத்திரையில் நாக்குக்கடியை வைக்க கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அலோபதியில் ஏன் நாக்குடியில் வைக்கிறோம்? நாக்குடியில் வச்சு உங்கள் உமிழ்நீர் கலந்து அடுத்த செகண்டு அந்த மருந்து உங்கள் ரத்தத்தில் கலந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது பேஸ்ட்டு நாக்கில் பட்டுச்சுன்னா அடுத்த செகண்ட் உங்கள் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் ரத்தத்தில் கலந்து உங்கள் கல்லீரலை பாதிக்கும். தொடர்ந்து பேஸ்ட் விளக்குறவங்க கல்லீரல் பாதிக்கப்பட்டு கண்ணாடி போட ஆரம்பிச்சிருவாங்க சீக்கிரமாக. இவங்க ஹார்மோன் டாக்டர், பல்லு டாக்டரு, அப்புறம் இன்னொன்று என்ன சொன்ன, லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறாங்க. அடுத்தது சோப்பு வாங்கினவங்க வாங்க. நம்ம உடம்புல எவ்வளோ வாய் இருக்குங்க? நம்ம உடம்புல இருக்கிற வேர்வை துவாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வாய் தான். நீங்கள் சோப்பு எடுத்து நீங்கள் உடம்புல போடும்போது அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் உங்கள் ஸ்கின் அப்சர்வ் பண்ணி உள்ள ரத்தத்தில் கலந்து மறுபடியும் உங்கள் கல்லீரலும் சிறுநீரமும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தோல் இயற்கையாக உங்கள் தோலை பாதுகாக்கிற எண்ணெய் படலத்தை சுத்தமாக வலிச்சு எடுத்துறது தோல் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் வரும். இவர் ஸ்கின் டாக்டர்கிட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் உள்ள லிவர் கிட்னி பாதிச்சனால லிவர் ஸ்பெஷலிஸ்ட், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறாரு, சரிங்களா? அடுத்தது ஷாம்பு வாங்கினவங்க வாங்க சீக்கிரம்.
யாரெல்லாம் ஷாம்பு பயன்படுத்துகிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு முடி நல்லாவே இருக்காது. சரிங்களா, முடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, முடிங்கிறது ஒரு ஆண்டனா மாதிரி. சரிங்களா, உங்களை சுற்றி இருக்கிற சக்திகளை அது கிரகிச்சுட்டு ஈர்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல எந்த இடம்லாம் பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக முடி முளைக்கும். எந்த இடம்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக முடி முளைக்கும். அந்த முடி வந்து ஆண்டனா மாதிரி பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உங்களுக்கு உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போது ஷாம்பு பயன்படுத்துறதுனால நேரடியாக அவங்க முடிக்கும் கிட்னிக்கு தொடர்பு இருக்குது. ரசாயனம் தலையில் வைக்கிறதுனால ரத்தத்தில் கலந்து கிட்னி பாதிக்குது. அம்மா கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறாங்க, ஹேர் ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறாங்க. அடுத்தது டீ காஃபி வாங்க. டீ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. இப்போ நாம் பயன்படுத்துகிற டீயில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரச்சனையை விட இந்த சொசைட்டிக்கு என்ன பிரச்சனை ஏற்படுத்திக்குன்னு பார்க்கலாம். இந்த தேயிலையெல்லாம் எங்கே விளைஞ்சி வருதுங்க? முதல்ல தேயிலை எங்கே விளையுது? மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க ஹில்ஸில் விளைஞ்சிட்ருக்கு. சரிங்களா, பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? மரங்கள். மரங்கள்னாலும் சாதாரண மரங்கள் கிடையாதுங்க, அடர்ந்த காட்டில் வானுயர்ந்த மரங்களாக இருக்கும். பயங்கரமாக ஒவ்வொரு மரமும் பிரம்மாண்டமாக 300 அடி உயரம் வரைக்கும் பிரம்மாண்டமான மரங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ அந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்க? ஃபுல்லாக மொட்டையடைச்சு ஃபுல்லாக அந்த டீ எஸ்டேட் போட்டாங்க. இதனால் என்ன நடந்துச்சு? அங்கே வர மேகங்களில் அந்த மரங்கள் தடுத்து ஈர்த்து கொங்கு மண்டலம் ஃபுல்லாக பாதி தமிழ்நாடு முழுக்க செழிப்பாக இருக்கிறதுக்கு அந்த மரங்கள் காரணமாக இருந்துச்சு. நம்ம மேற்கு தொடர்ச்சி இருக்கிற மரங்கள் அது இப்போ மரங்கள் இல்லாதனால மேகங்களை ஈர்க்கறக்கு எந்த சக்தி அங்கே இல்லை, அப்படியே போயிடுது, கேரளாக்கு போயிடுது அந்த பக்கம். சரிங்களா, இப்போ நாம் குடிக்கிற ஒவ்வொரு சொட்டு டீயும் இங்கே மழை வராமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் உள்ளே போகிற ஒவ்வொரு சொட்டு டீயும் இந்த மண்ணில் ஒரு சொட்டு மழை நீர் விழுகாமல் இருக்கிறதுக்கு காரணம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தலைமை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்குது? கோயம்புத்தூர். அந்த மண் வந்து அப்போவே வந்து நல்ல வளமான மண், நல்ல மழை இது இருந்த மண்ணாக இருந்துச்சு. சரிங்களா, மழை வந்து அதிகமாக அங்கே பெய்யும், அதனால் அங்கே வச்சுருக்காங்க. டீ குடிக்கிறதுனால மழை வராமல் இருக்கிறதுக்கு இங்கே காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீயில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம், ஒரு கப் டீயில் 13 விதமான பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குங்க, அதுவும் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து. காலையில் எழுந்திரிச்சு குடிக்கிறது நம்ம என்ன குடிக்கிறோம்? டீயா அதுக்கு பேர்? காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரு டம்ளர் பூச்சி மருந்து குடிக்கிறோம். பூச்சி மருந்து குடிச்சிட்டு சூப்பர் டஸ்ட் டீ, பூச்சி மருந்து குடிச்சிட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், ஒரு நாள் தூங்குகிறோம். நம்ம உடம்புக்கு லிவரும் இந்த பூச்சி மருந்துனால உடம்பு உள்ளுறுப்பு கல்லீரல் கிட்னி பாதிக்குது. இந்த சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தணும்னா இங்கே மழை வராமல் இருக்க காரணமாக இருக்குது. சரிங்களா, இவர் வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறாரு, லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறாரு, வச்சுருங்க. காஃபி யாரெல்லாம் காஃபி தொடர்ந்து அடிக்ட் ஆகிருக்கீங்களோ நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இதில் இருக்கிற கெஃபைன் வந்து உங்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். சரிங்களா, நரம்பு தளர்ச்சி சீக்கிரமாக ஏற்படும், இதில் அந்த பாதிப்பு இருக்குது. அடுத்தது பேக்கடு ஃபுட். இந்த பேக்கடு ஃபுட்டு இப்போ ஒரு பொருளை செஞ்சு பேக்கெட்டில் அடைச்சி வச்சிங்கன்னா அது அப்படியே இருக்குமா? மாதக்கணக்கில் நீங்கள் வீட்டில் செஞ்சு வைக்கிறீங்க, ஒரு டப்பாவில் போட்டு வச்சா அப்படியே இருக்குமா சொல்லுங்கள்? இருக்காது. அப்போ அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன போடுறாங்க? இதில் கெட்டு போகாமல் இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸு ஒன்று, அதுக்கப்புறம் அது நல்லா சுவையாக இருக்கிறதுக்கு ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணுவாங்க. அது பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு செயற்கை கலரிங் ஏஜென்ட். சரிங்களா, பார்க்குற கலராக இருக்கும், சுவையாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இன்னும் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த பேக்கெட் ஃபுட்டெலாம் வருது. இதை பயன்படுத்தினா சிம்பிளாக ஒன்றே ஒன்று வருங்க, பெருசாலாம் ஒன்று வராதுங்க, அதுக்கு பேர் தாங்க கேன்சர், அவ்வளோதான். அடுத்தது வாங்க, பேக்கெட் ஃபுட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கல்லீரலில் புற்றுநோய் ஏற்படும். ரீஃபைண்ட் ஆயில் உங்களுக்கு தெரியும், இது சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன். இது ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட், டூட் ஆயில். அதை வாங்கிட்டு வந்து அதில் கெமிக்கல்லாம் கலந்து தான் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய்னு விற்கிறாங்க. அது மினரல் ஆயில் ஒரு லிட்டர் விலை எவ்வளோனா வெறும் 7 ரூபா தான். 7 ரூபாய்க்கு என்ன வாங்கிட்டு வந்து ஒரு சொட்டு கெமிக்கல் விட்டால் அது நல்லெண்ணையாக மாறிடும், ஒரு சொட்டு கெமிக்கல் விட்டால் தேங்காயாக மாறிடும், ஒரு சொட்டு கெமிக்கல் விட்டால் கடலெண்ணையாக மாறிடும். நீங்கள் பேக்கெட்டில் வாங்குகிற அத்தனை ரீஃபைண்ட் ஆயிலுமே இந்த மினரல் ஆயில் தான். வளைகுடா நாடுகள்லேருந்து பெட்ரோல் சுத்தம் பண்ணும்போது எடுக்கிற ஒரு எண்ணெய் தான், கச்சா எண்ணெயிலேருந்து எடுக்கிற ஒரு பொருள் தான் நம்ம பயன்படுத்துகிற சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே. அடுத்தது என்ன பொருள்? யாரெல்லாம் இந்த அழகு சாதன பொருள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அழகாகவே இருக்க மாட்டேங்க.
சரிங்களா? அழகு எங்க இருக்கு ஆக்சுவலா?